பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணிக்கும் மாணவர்கள் மீது தகுந்த வழக்குகள் பதிக்கப்படும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். சென்னை காவல் ஆணை ஆய்வாளர் சங்கர் ஜிவால் உத்தரவின்படி சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கி பயணம் செய்வதை தடுக்க சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக தினசரி காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்து வழித்தடங்களில் சோதனை நடத்தி படியில் பயணம் செய்யும் மாணவர்களை பிடிக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். எனினும் மாணவர்கள் மீண்டும் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்வதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சென்னை காவல் ஆய்வாளர் சங்கர் ஜிவால் போக்குவரத்து போலீசாருக்கு அறிவுறுத்தினார். அதன்படி சென்னையில் மாநகர பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்த பல்லூரி மாணவர்கள் 111 பேர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 43 பேர் பேருந்துகளில் கீழே இறங்கிவிடப்பட்டு அந்த மாணவர்களின் பெயர் மற்றும் முழு முகவரி பள்ளி மற்றும் கல்லூரியின் அடையாள அட்டை மூலம் சரிபார்த்து அந்த மாணவர்களின் பெற்றோருக்கும் சம்பந்தப்பட்ட பள்ளி கல்லூரி முதல்வர்களுக்கும் கடிதம் மூலமாக தெரிவிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இதுபோன்று படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு பயணிக்கும் மாணவர்கள் மீது தகுந்த வழக்குகள் பதிகப்படும் என்று போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர்.